ஸோ என்கிட்ட வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் க்ரீம் சீஸ் இருந்துச்சா. ஸோ அந்த க்ரீம் சீஸை வந்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஸ்பாயில் ஆகிடும். அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் லெமன் சீஸ் கேக் பார்ஸ் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸி பண்ணுறது, நோ பேக் தான். ஸோ அதனால் நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ்ன்னு கிடைக்கும் கடையில், இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மில்க் பிக்கீஸ் இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் வந்து சீஸ் கேக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிப்லாக் கவரில் வந்து இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுட் ப்ராசஸரில் இல்லைன்னா மிக்சியில் கூட பவுடர் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு நல்ல ஸ்டெப், ஏன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆட்டு வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணி நம்ம இதை க்ரஷ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை இருக்குல்ல அதை வச்சு இந்த மாதிரி பேஷ் பண்ணிடுங்க. ஸோ பேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரம்பிள் ஆகிரும். ஓகே, ஓகே. ஸோ நம்ம பிஸ்கெட்ஸ் வந்து க்ரம்பிள் பண்ணியாச்சு, இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பேஸ் பண்ண போகிறோம். பேஸ் வந்து ஒன்றுமே இல்லை, இந்த பிஸ்கெட் க்ரம்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு 100 கிராம் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஸோ பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சீஸ் கேக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நீங்கள் பண்ணலாம், அது வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பேனில் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேனை வந்து ஒரு 180°C 7 ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பட்டரும் சேர்ந்து இது வந்து நல்ல டோஸ்டி ஆகும், அப்போ செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும். அது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த பேன் வந்து ஒரு ஸ்குவேர் பேன் எடுத்துக்கோங்க, நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பிஸ்கெட் வச்சுருக்கோம்ல அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிஸ்கெட்ஸ் ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஃபார்மாக அமுக்கி விடுங்க. ஓகே, ஸோ நம்ம நார்மல் சீஸ் கேக்குக்கு பேஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இதுதான் நான் சொன்னேன்ல, இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த ஆப்ஷனல் ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு 180°C 7 இதை அப்படியே விட்டு பேக் பண்ணி எடுக்கலாம் ஒரு 10-12 நிமிஷம், இது நல்ல லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். பட் ஆப்ஷனல், அது உங்களுக்கு வேணுன்னா பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சிட போகிறேன், இது நல்லா செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ணிடலாம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெமன் சீஸ் கேக் பாரோட ஃபில்லிங் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு 300 கிராம் க்ரீம் சீஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து மில்கி மிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ஈஸியாக கிடைக்குது, 400 கிராம் டப்பில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிமிஷம் 300 ருபீஸ் வரும். ஸோ இதுலேயே சின்ன பேக்கெட்டும் கிடைக்குது. ஸோ நான் 300 கிராம் இதை எடுத்திருக்கேன், இதை வந்து லைட்டாக ஹேண்ட் பிளெண்டர் வச்சு விப் பண்ணிடலாம். ஸோ நான் லைட்டாக க்ரீமி ஆகிற வரைக்கும் விப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் விப் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ என்னோடய எலக்ட்ரிக் பீட்டர் வந்து அந்த சைடு இருக்குது, இந்த சைடு கனெக்ஷன் கிடையாது, அதனால தான் நான் எடுத்துகிட்டு போய் விப் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ விப் ஆகிடுச்சின்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதில் கொஞ்சோண்டு மில்க்மேடு, ஸோ மில்க்மேடு இருந்துச்சுன்னா மில்க்மேடு, அப்படி இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் வச்சுருக்கிற அந்த சுகர்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்கிட்ட வந்து மில்க்மேடு இருக்குது. ஸோ நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணேன் அண்ட் 1/4 கப் போல் மில்க்மேடு, அதுக்கப்புறம் ஒரு 1 to 2 tablespoons லெமன் ஜூஸ், ஏன்னா இது லெமன் சீஸ் கேக் பார்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஸ்டரில் நம்ம வந்து லெமனை வந்து அதோட ஸ்கின்னை மட்டும் துருவிக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், ஆரஞ்சு, அது எல்லாத்துலேயும் வந்து ஃப்ளேவர் வந்து அதோட ஜூஸில் மெயின் கிடையாது,
ஸோ அதோட ஸ்கின்னில் தான் மெயினாக இருக்கும், ஏன்னா ஆயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்கின்னை வந்து எப்போவுமே அது ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரஞ்சு ஜெஸ்ட்டு, லெமன் ஜெஸ்ட்டு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒயிட், அதாவது இந்த இதில் துருவும் போது அந்த வெள்ளையை வந்து துருவிடக்கூடாது, எல்லோ மட்டும்தான் துருவணும், வெள்ளை வந்து உங்களுக்கு கசக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நான் விப் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை நல்லா விப் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த லெமன் டேஸ்ட்டு, சுகர் எல்லாமே வரணும். ஓகே, ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் ஸ்வீட்னஸை கூட்டிக்கலாம், லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து க்ரஸ்டில் ஊற்றிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன்னால் நான் வந்து கொஞ்சம் லெமன் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சீஸ் கேக் ஃபில்லிங் எல்லோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால, பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து நான் இதை எடுத்துட்டேன், நம்ம சீஸ் கேக் க்ரீம் சீஸ் லெமன் ஃபில்லிங் ரெடி. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த பிஸ்கெட்டுக்கு மேலே ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ எப்போவுமே இந்த ஃபில்லிங் வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஓவராக விப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஓவராக விப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும். ஸோ ஜஸ்ட் கம்பைன் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு ஓவர் நைட் செட் ஆகணும், அப்போ தான் கட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் சீஸ் வந்து சம் ஏதாவது ஒரு ரீசன்னால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு வைங்களேன், இதை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜெலட்டின் இருக்குல்ல, ஜெலட்டின் இல்லைன்னா அகரை தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி அந்த லிக்விடை இந்த ஃபில்லிங்கில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ இந்த மிக்சர் வந்து திக்காக இருக்கணும், திக்காக இருந்தால் தான் இப்படி ஊற்றும்போது செட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு தோணு ரொம்ப தண்ணியா இருக்கே இது செட் ஆகாதுன்னு தோணுச்சுனா நீங்க வந்து ஜெலட்டினோ அகரகரும் கூட ஊத்திக்கலாம். பட் இது செட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஒன்னு நீங்க ஃப்ரீசர்ல ஒரு 3 மணிக்கு அப்படி வைக்கலாம், இல்லனா ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 8 மணிக்கு நான் நைட் செஞ்சு வச்சிருப்பேன். சோ நாளைக்கு மார்னிங் இத கட் பண்ணி காணிக்கிறேன். சோ இது வந்து நான் ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜ்ல நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ இதை அன்மோல்ட் பண்ணிரலாம். ஸோ சைடில் மட்டும் ரிலீஸ் பண்ண விட போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுகிட்டே பிடிச்சே தூக்கிடுறோம். ஓகே, ஓகே. ஸோ நம்மளோட இப்போ வந்து நம்ம சீஸ் கேக் ஸ்குவேர்ஸை கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெமன் சீஸ் கேக்கை நான் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப க்ரீமியாக இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு பீஸே வந்து உங்களுக்கு வந்து டெசர்ட் க்ரேவிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.